தனுஷ்கோடியில் எங்களை ஆச்சரியப்படுத்திய ஒரு அதிசய கிணறு. ரீசெண்டாக நாங்கள் வந்து தனுஷ்கோடி போயிருந்தோம். அங்கே கடற்கரை மணலில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கிணறை பார்த்தேன். வட்ட வடிவிலான சிமெண்ட் உரைகளை ஒன்றுமில்ல ஒன்று அடிக்க ஒரு கிணறை ஏற்படுத்தியிருந்தாங்க. இந்த கிணறை வந்து உரை கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது போன்ற கிணறுகள் வந்து சங்க காலத்தில் இருந்தே தமிழர்கள் பயன்படுத்தியிருந்தாங்க. இந்த கிணறுல என்ன அதிசயம், என்ன ஆச்சரியம் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த தனுஷ்கோடி இருக்குல்லங்க, கிட்டத்தட்ட 70-80% முழுவதும் வந்து கடல் நீரால் சூழப்பட்ட ஒரு பகுதி. இந்த இடத்துல மிகச்சிறிய அளவில் தாங்க மணல் பரப்பே இருக்குது. இந்த சிறிய நிலப்பரப்பில் இருக்க கடற்கரையில் தான் பள்ளம் தோண்டி ஒரு உரை கிணறை ஏற்படுத்தியிருந்தாங்க. இந்த கிணத்துல இருக்க நீர் கண்டிப்பாக வந்து உப்பு நீராக இருக்குன்னு நினச்சிட்டு தான் நான் கிட்ட போய் பார்த்தேன். அந்த நீர் நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை தந்தது. ஏன்னா அந்த நீர் சுத்தமான நன்னீர். பக்கத்தில் கடையில் இருந்தாக்கா ஒரு வாயில் கயிறை கட்டி அந்த கிணத்துல இந்த நீரை எடுத்தாங்க. அந்த வாயில் இருந்த நீரை கிட்ட போய் பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்ததுங்க. அந்த நீர் அவ்வளோ பியூராக கண்ணாடி போல இருந்ததுங்க. அந்த நீரை ஒரு டம்ளரில் எடுத்து நான் குடிச்சு பார்த்தேன். குடிக்கும் போதே இந்த நீர் வந்து கண்டிப்பாக உப்பு தன்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் குடித்தேன். ஆனால் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்க, அந்த நீரில் சிறிய அளவில் கூட உப்புத்தன்மையே கிடையாதுங்க. முழுவதும் உப்புத்தன்மை கொண்ட கடல் நீரால் சூழப்பட்ட இந்த இடத்துல ஒரு சுத்தமான